ஊரில் எவனுமே அவனை பார்த்ததில்லை. நானும் அவனை பற்றி சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இஸ் யோர் பாய் சாமி, ரீல் அந்து போச்சு, கையா இருக்கு. டேய் டேய் அண்ணன்டா, பார்த்துட்டோம்டா, வேற லெவல், வேற லெவல் நிறையா போடுங்கடா பிஜிஎம். ஹலோ மக்களே, வெல்கம் டு ப்ரா ஃபிட்னஸ். நம்ம வந்து போனாட்டி ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்து நம்ம சேனலில் பேசியிருந்தோம். அதுதான் பேரை கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா, நடந்துட்டுருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வந்து போகிறாங்க இந்த விஷயத்தில். அண்ட் அதை பற்றி தான் அலசி ஆராய போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ, அதே நேரத்தில் செம்ம ஜாலியாக இருக்க போகுது, அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, உண்மைகள் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ போகலாமா, இன்றைக்கி நம்ம அதான் அதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அண்டு நான் சொன்ன போன வீடியோவிலே நான் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கே வந்து பல்பாக வந்து முடிஞ்சது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு முட்டு குத்துது. அவனை ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜ் எடுத்து அவன் மூஞ்சோடு சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமர்ஸ் கேம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வந்து அவங்க வந்து டொனேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து எல்லாருமே கான்டெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் பிரகாரம் ஆக்சுவலாக வந்து லீகல். அதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்க்குற இந்த கேம் பார்க்க வரவங்க வந்து பசங்கள், சின்ன பசங்கள் அதிகமாக இருக்கும்போது, ஒரு டீனேஜ் வயசில் இருக்கும் போது அந்த காசை அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா, எல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளில போகிறது தெரியலையான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கவலைக்கடமான ஒரு நிலைமை தான் அவங்க வீட்டில் இருக்கிறது. ஸோ இருக்கிறவங்க வீட்டில் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய கஷ்டமாக தெரியாது, பட் உண்மையாக வந்து ஒரு மூணு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டிலேருந்து எடுத்து இந்த பயமாட்டை எடுத்து குத்துனே இருந்தால் அவனை என்ன பண்ணுங்கள், அவனை வீட்டில் விடாதீங்க, ஏதாவது பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பண்ணுறங்கன்னு சொன்னால் திருத்துங்கன்னு சொல்ல வரேன் ஆக்சுவலாக. ஓகே, அண்டு இப்போது வந்து இந்த விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணி மானோ அதுக்கப்புறம் இந்த ஜோ மைக்கில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. உண்மையாகவே எனக்கு புரியல இவங்களோட நோக்கம் ஓகே நல்லதாக இருந்தால் கூட அவங்க மேலே சில அலிகேஷன்ஸ் வந்து வைக்கப்படுது. பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கும் இந்த விஜய் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து வடிவேலு மீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு சர்க்கிளாக வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இவங்க மேலே இதனால் வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுமா, அது வந்து டெய்லி வந்து க்ளப் ஹவுஸ் வந்து ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையில் வெட்டியாக இருந்தீங்கன்னா ஒரு சாயங்காலமாக போட்டுருவாங்க மீட்டிங்கை. அதில் உள்ளே போனீங்கன்னா பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அது நல்லதாக கெட்டதானலாம் தெரில. ஓகே, என்ற விஷயம் வெளில வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு மூணு மணி நேரம் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் உட்காந்து கேட்டேன், முடியல. மூணு மணி நேரம்லாம் ஆடியோ உட்காந்து என்னால் கேட்க முடியல. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, எதோ பண்ணுறாங்க. சரி, உண்மை வருது, ஜோ மைக்கில் உள்ளே வராரு, பிரியாணி மேன் உள்ளே வராரு, பேசுகிறாங்க, என்னென்னவோ காமெடி நடக்குது. உண்மையாக காமெடியாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ மைக்கில் வந்து எல்லாம் இந்த மாதிரி பப்ளிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு, நிறைய இன்டர்வியூஸ். அண்ட் பிரியாணி மேனும் இப்போ இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வெறும் ஒரு வியூஸ், ஒரு பாப்புலாரிட்டி, அதுக்காக மட்டும் பண்ணாதீங்க. உங்களை நம்பி எவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் உங்களை பற்றி நினச்சி நிறைய பேர் வந்து வந்து எதோ வந்து நினச்சிட்ருக்குறாங்க. அண்டு நான் எதுவும் சொல்ல விரும்பல, தயவுசெய்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஒத்துக்கிறேன். பட்டு இன்னுமே எனக்கு புரியல, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு போக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் காதுக்கு வருது. இந்த தி ஜேசன் சாமில் விஷயத்துலேருந்து கேட்கும் போது இது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக போதா, அதுக்கப்புறம் இந்த க்ளப் ஹவுஸில் போக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா, இதை வச்சு ஏதாவது வந்து சாதிச்சிக்கிறதுக்கு டாங் இஸ் த ரோலிங்க, டோன்ட் மைண்ட் இட். ஓகே, அதனால் அதெல்லாம் ஒரே டவுட் வருது. ஏதாவது சொன்னால் நம்மளை தூக்கிட போகிறாங்க, ஐ மீன் காப்பி ரைட்டில் ஏதாவது தூக்கிட போகிறாங்க, இல்லைனா வந்து சேனலே தூக்கிட போகிறாங்கன்றது ஒரு பயத்திலே வந்து பேச வேண்டியதாக இருக்குது. பட் நான் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது. இது ஒரு ஃபிட்னஸ் சேனல், என்ன ஏன்டா இதெல்லாம் பேச வைக்கிறீங்க? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து தம்பி வராரு, தம்பியை பற்றி பேசிடலாம். ஓகே தம்பி, வாடா சொல்லும் வாடா. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜேகே தமிழ். அவரே அவரை பற்றி சொல்ல தேவையில்ல, எல்லோரும் வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஓகே, அண்ட் வந்து தம்பி என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் தி இம்போஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு வந்து தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ விட்டுருந்தார். ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குதுன்னு. ஓகே, நீ வந்து அப்படியே போட்டு அப்படியே டாங்ஸ் அப்படியே அடிக்கணும்ல வீடியோ, அப்படியே போகுது, நான் பார்க்குறேன் வீடியோஸ் அப்படியே பிச்சிங்னு போயிட்டுருக்குது. சூப்பர் சூப்பர்.
எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி, எனக்கும் உடனே வீடியோ எடுத்து போட தெரியும். என்ன மேட்டர்னா, என்ன நடக்குது, இல்லை இப்போ தான் வந்து அவங்க ஒய்ஃப் பற்றி விட்டுருக்குறாங்க நியூஸு, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் போடேன். ஏன் ஏன் அவசரம் உனக்கு? ஏன் உடனே வியூஸ் வந்துடணுமா? நீ ஏதோ பேசுகிற, ஏதோ காமெடி ஏதோ பண்ணுற, அதுவும் நீ பண்ணுறியா இல்லை எடிட்டிங், நல்லா எடிட்டிங் பண்ணுற, இன்னும் சாஃப்ட்வேர் அது பரவாயில்ல. ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, நம்ம ஓகே ட்ரை பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு. பட் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம், ஜஸ்ட் ஒரு வியூஸ் திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு இன்னும் சேனல் க்ரோ பண்ணுறது மட்டும் இல்லாமல். அப்புறம் நீ ஏன்டா பண்ணுற தம்பி அப்படின்னு கேட்டால், விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, பிடிக்கல இந்த மாதிரிலாம் இருக்கிறது, அண்ட் தமிழ் கேமிங் கம்யூனிட்டியில் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்களான்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் இந்த ஜோ மைக்கேல், பிரியாணி மேன், இந்த ஜேகே இவங்கெல்லாம் வந்து ஜேகே தமிழ்லாம் வந்து உண்மையாக நீங்களாம் இந்த மாதிரி வீடியோஸ் கேமிங் இந்த தமிழ் கேமிங் கம்யூனிட்டி பற்றி தெரியும்னு நம்புகிறேன். இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கேமிங் பற்றி தெரியுன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இது வெறும் அந்த ஹாப்பி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து 10 வருஷமாடா 10 வருஷமாக ஒருத்தன் பண்ணிகிட்ருக்குறான், ரெண்டு பேர் சாரி, ஒருத்தன்றது அவங்க சேனலு தமிழ் கேமிங் எல்லாத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க அவங்க தான். இதனால் இந்த இஷ்யூனால் அவங்கள பார்க்குறதே விட்டுட்டேன், அவங்க லைவ் ஸ்ட்ரீமே இந்த இதுலேயே இருக்கிறேன், இதுலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஹாட் நியூஸாக இப்போ பறந்து என்ன வரப்போகுதுன்னு தெரில, அப்படியே ஃபோனு அப்படியே கையில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, அப்படியே எல்லாம் அப்படியே என்ன தான் அடுத்ததாக வரும் ஹாட் நியூஸ்ன்னு, இது அப்படியே கண்டென்ட் தேடிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது தேவையில்ல பாரு, அப்படியே பாரு, ஆன்சைட்டியாக இருக்குது, ஒரே நர்வஸ் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கடா தம்பி. வேணாம் இந்த மாதிரி வேணாம் நம்மளுக்கு. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் கேமிங் கம்யூனிட்டியை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக என்ன நடக்குது என்ன டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண பார்க்கணும். உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி பிரியாணி மேனுக்கும் வடிவேல் மீம்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவன் பேர் என்ன, அவன் பேர் அவன் விஜய் கோயம்புத்தூர், இது அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் தேவையில்லை, விஜய் கோயம்புத்தூரும் வந்து அது வந்து அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீடியோவிலேயே அவரே மாட்டிக்கிட்டார், அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது ஓகே எல்லாம் ஃபாலோ பண்ணுற எனக்கே தெரியும், அதெல்லாம் டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அடுத்ததான் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுறா தம்பி வீடியோவை. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், அதுக்குள்ளே மேட்ரு வர சொல்லிடணும். இந்த மாதிரி நடுவுலே வந்து நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து வியூஸ் இன்னும் நிறையா போகல, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வரலன்னு இந்த மாதிரி விட்டுட்டு இல்லாமல், அது மட்டும் இல்லை விஷயம், இந்த விஷயன்றது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது, இதுக்கு வந்து ஒரு முடிவு கண்டிப்பாக கிடச்சாகணும். இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும் போது தான் எனக்கு ஒரு மண்டைக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடுலேஷனில் இங்கே ஒன்றும் பேசுவேன், இங்கே எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே, இதை ஒரே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் பவர்ஃபுல்லாக இது மாட்டுச்சு இதான் மாட்டுச்சு. ஸோ பாருங்க, அது ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து பண்றாரு அவர் வந்து, யாரையும் நான் வந்து கண்டிப்பா யாரையும் நம்பவே மாட்டேன், நான் நம்பவே கூடாதுன்ற நான் என்னன்னா வந்து எல்லாருமே அவன் தான் அந்த வந்து நான் ஆரம்பத்துல போட்டிருந்தால எவனையுமே வந்து ஒரு யூடியூப்பில் வந்து எவ்வளோ ஃபாலோயிங் எவ்வளோ தான் இருக்கட்டுமே யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நொந்து போயாச்சு எவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரையும் ஒரு நீங்கள் ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குன்னா அவங்கள உடனே நம்பணும்னு இல்லை, ஒரு ஒரு வெளியிலேருந்து பாருங்கள் என்ன தான் பண்ணுறாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு பார்த்தாலே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். நான் எல்லாரையும் சொல்ல, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, பட் இந்த மாதிரி வந்து சில நிறைய காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, என்னால் வந்து யாரையும் ஒரு ஒரு யூடியூப்ல இருந்தால் அவன் பெரிய செலிப்ரிட்டி ஸ்டார்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தா நானே ஒரு ஸ்டார் தான். பார்த்தீங்களா, நைட்டில் அதாவது இருட்டில் கண்ணாடி போட்டுட்ருக்குறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அப்பீலிங்காக இருக்கும். இப்போ பாருங்களேன், பார்க்க முடியல, ஆடி இப்போ பாருங்கண்ணா, ஆ ஸ்டைலாக இருக்கும், ஆடி முடிய இப்படி பண்ணி விட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் பண்ணுவாங்க, இருட்டில் கொஞ்சம் லைட் வச்சிக்கினேன், ஆடி அந்த கூலிங் லெஸ்ஸாக போட்டுனேன், யாரை சொல்கிறதில்ல, தம்பி பிரியாணி தந்து ஒரு ரெடி, ஆக்சுவலாக அதான் வந்து சொல்லாமல் அவங்களையே தெரியும். ஸோ வர சப்ஸ்கிரைபர்ஸையும் வர மக்களையும் வந்து தயவுசெய்து வச்சு காமெடி பண்ணாதீங்க, அவன் வேலையை விட்டு வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு இல்லைடா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் 2-3 விஷயத்தான் வரேன், 4 நிமிஷம் சிரிச்சா போதும் தாண்டா இருக்கிறான். ஆ அதை பற்றி பேசினா உடனே ரோஸ்ட், உடனே க்ரிஞ்ச், அந்த மாதிரியே போயிட்டுருக்குது வீடியோஸ். ஆகே க்ரிஞ்ச் ரோஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட்,
பட் யூனோ நீங்களே கிரிஞ்ச் ஆகிடுறீங்களேடா. ஏன்டா உங்களுக்குன்னு அடுத்ததாக உங்களை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணியே, ஏன்டா உங்களுக்குள்ளே ட்ரோல் பண்ணியே வியூஸ் வாங்குறதுல என்னடா இருக்குது? என்ன ஒரு நாலு விஷயம் நல்லதாக தான் சொல்லுங்களேன்டா சொசைட்டிக்கு. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் ஓடுதுன்னு கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. இப்போ நான் தமிழ் கேமிங்னு சொல்கிறேன்ல, அவங்க அவங்க வியூவர்ஸை அவங்களை முட்டு கொடுத்து அவங்க காசுலாம் வாங்கலை, உண்மையாக அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இந்த கேமிங் கம்யூனிட்டியில் கெட்டதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்களே, நல்லதும் இருக்குது. அவங்க வந்து அவங்க வியூவர்ஸ் சொன்னால் ஒரு விஷயம் தப்புனா உடனே நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரிலாம் கூட விஷயம் நடந்துட்டு அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் வரேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு கெட்ட வார்த்தை கூட இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு மாடரேட்டராக எதுவும் பண்ணுறது கூட எதுவும் வேலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கம்யூனிட்டியை வந்து வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து ஒரு நல்லதை பண்ணுறதுக்கு தான் எப்பயுமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க தவிர இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவங்க க்ரோ ஆகிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிளாக் அவார்டெலாம் கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுக்க போகிறாங்க? நல்லவங்க, இந்த வீடியோவை அவங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி தான். போடா டே போடா, நல்லவங்களாம் விட்டு போடா, நீங்களும் உங்கள் அவார்டும். அதாவது கிளப் ஹவுஸில் வந்து ஒரு பக்காவான ஒரு பாயிண்ட், நான் நல்ல வேலை அவள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பக்காவாக ஒரு பாயிண்ட் கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் வீம்ஸ்ன்னு வச்சுருக்கிறாங்கள, அவர் கேட்டால் பாருங்கள் ஒரு கேள்வி, ஷாமா கேள்வி அது. என்னன்னா ஏன்டா நீயே ட்ரோல் பண்ணுற ட்ரோல் பண்ணுற நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்களே, ஊர் ஃபுல்லாக காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வடிவேலோட இதே எடுத்து போடுறீங்களே, உண்மையாகவே நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தானான்ற லெவலுக்கு ஒரு கேள்வி கேட்டால் இருப்பார். அப்படியே ஆடி போயிட்டேன், அப்படியே பாடி ஷேக்கிங் இல்லை, எல்லோரும் ஷேக் ஆகிட்டாங்க. ஏன்னா அதுலேயே நிறைய மீமர்ஸ் இருப்பாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து இப்போ பார்த்தா வடிவேலுக்கு அவர் வந்து அசோசியேட்டடாக இருக்கிறதுனால வடிவேல் வந்து கேஸ் போட்டால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, எல்லா சேனலும் ஒன்று போயிடுவீங்களா? ஸோ வந்து இப்போ வடிவேலை விட்டால் அவங்களால காமெடியே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா அது அப்படி தானே காமெடி இல்லை, அப்படி தானே சிரிப்பு வரும், உங்களால் வந்து சிரிக்க வைக்க முடியாதுல்ல. அதானே ஏன்னோ எல்லா சேனல்ஸுமே டைரெக்டாகவே நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க, கொளுத்தி விடுங்க, அப்படியே கொளுத்தி போடுங்க. உண்மை தான், அதான் நடந்துகிட்ருக்குது. அவர் கேட்ட போது இதில் இருக்க இஷ்யூ தான் பார்த்தேன். ஸோ உங்கள் திறமையை காட்ட பாருங்கள், ஒரிஜினலாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணுங்கள். சின்ன சேனல்னாலும் பரவாயில்ல, பெரிய சேனல்னாலும் பரவாயில்ல, ஒரிஜினலாக இருங்க, ஒரிஜினலாக இருங்க. அதுதான் சொல்கிறேன். ஓகே ஓகே, மாடுலேஷன் வரங்க போது ஓகே ஓகே. ஸோ அதான் வந்து ஒரிஜினலாக கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வந்து வெறும் வந்து இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஏன்னோ இன்னும் சில பேர் இவன் மட்டும்தான் என்ன தமிழில் பண்ணிட்டு இருந்தானா அசிங்க சிங்கமாக பேசுறது அப்படின்னு பார்த்தா இருக்கு, நிறைய இருக்கு. தோன்றனா சிந்துன்னு ஒரு பொண்ணை பற்றிட்டு இருந்தாங்கன்ற மீன்ஸ் இந்த கிளப் ஹவுஸ்ல, இல்லை ஜென்ரலாக வந்து கேட்ட கேள்விகள் எனக்கு வந்து சத்தியமாக நம்ப முடியல. பொண்ணுங்கள்லாம் இப்படி பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். எனக்கு வந்து ஏதோ ஐ திங்க் ஒரு ஆம்பளை ஏதோ மார்ஃபிங் பண்ணி பேசின மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அப்படியே மதன் என்ன ஃபீமேல் வெர்ஷன் சிந்துன் மாட்டு சொல்ல, அவங்க கூட இருக்கிற கேமிங் கம்யூனிட்டிஸில் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூஸ் வெள்ளம் வந்தோடனே எல்லாம் தூக்கி அந்த 18+ கண்டென்ட்டை அப்படியே தூக்கி ப்ரைவேட்டில் போட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு இதுவரை சாரி வேற சொல்கிறாங்க. பண்ணது பண்ணது தான் அப்படின்னு பார்த்தா இப்போ மதன சாரி சொன்ன எல்லாம் சரியாயிடுமா? ஆக்சுவலாக என்னென்னா எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ப்ரைவேட்டில் தூக்கி போட்டு வீடியோவை இந்த பக்கம் ஒரு சாரி சொல்லிட்டு நோ மோர் 18+ அப்படின்னு. இதில் என்ன சோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமத்தெல்லாம் பார்த்து நானே ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை, ஆனால் வந்து இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் பிழைக்கவே முடியுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகே, ஏன்னா வந்து அந்த ஜேகே பற்றி சொல்லியிருந்தேன், வா வா தம்பி தம்பி வா வா, கொஞ்ச நேரம் வா, இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், வா 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 வா. அதாவது ப்ரொஃபானிட்டி அபியூஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து பேசுவார் அவர் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். But the both the cases you're using bad language man, and adu vandha enna solran pathina profanity indradhu vandu it's been allowed in YouTube. Is that enna solran pathina adutha generation ku namba vandu adapt aavanum, adhavad ketta vaarthai pesuradhukku adapt aayittirukkanum, idhella vandu normalize aavanum, adhu ketta vaarthai pesuradhu normalize aavanum. Okay,
நோ கமெண்ட்ஸ். அதாவது கண்டென்ட் சிரிக்க வைக்கணும்னா கெட்ட வார்த்தை பேசணும், அப்படிதானே உங்கள் லாஜிக். திட்டணும்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அதான உங்கள் லாஜிக். ஓகே, நான் ரெண்டுத்தையுமே என்னோட வீடியோவில் பண்ணியிருக்கிறேன், எதையுமே யூஸ் பண்ணல. என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், நோ சாங்ஸ். அது காப்பிரைட் வேறு. அதான் சொன்னால் பாருங்கள் கதை. ஐயோ, அந்த மியூசிக்கை கேட்டாலே நல்ல வேலை, நீ நல்ல வேலை அந்த மாஸ்டரோட மியூசிக் அந்த பிஜிஎம்மை போடல. கேட்டால் வந்து காசு குத்து. அவனுங்கள சொல்லணும்டா, அவனுங்கள சொல்லணும். கேஜிஎஃப் மியூசிக்கை கேட்டாலே உன் ஞாபகம் தாண்டா வருது. டேய், உன் ஞாபகம் தாண்டா வருது பே 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 அப்படின்னு. யோ சாமி, எவ்வளோ காசு செலவு பண்ணி படம் எடுத்து வச்சுட்டு ஆடியோ ரைட்ஸ் இவனுக்கிட்ட குத்திங்க பாருங்கள். உங்களை சொல்லணும், எல்லாம் உங்களை சொல்லணும். இனிமேட்டு ஒரிஜினல் மியூசிக் எவனுமே யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ரீமிக்ஸ் வெர்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் விடணும். இடே அந்த பாட்டு கேட்டாலும் உன் ஞாபகம் தாண்டா வருது. போச்சுடா, கேஜிஎஃபே நான் இனிமேட்டு பார்க்கலடா, பார்க்கலடா, விடுறா விடுறா, நான் பார்க்கலடா இனிமேட்டு. ஒன் நான் பார்த்துட்டு திருப்பி பார்க்கவே இல்லைடா, அந்த படத்தை பற்றி நினைக்கலடா, போடா. இப்போ சீரியஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. சபா ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எதுக்கு இப்படி கூவிட்டுருக்குறேன் நான், ஏன் கூவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் குரூப்லே இல்லை, அவன் குரூப்லேயே அவனு சிம்பத்தி பண்ணுறன்லாம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஹேண்டிகேப்டாக ஒரு பர்சன் இருக்கார்ல அவன் குரூப்பில், ஸ்னேக் ஐஸ்ன்னு சொல்லிட்டு. அவரை போய் பார்த்தா தெரியும், அவரை பேசுகிறத பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இவங்களெல்லாம் ஏன்டா வச்சு செய்கிற, உங்கள் ஹோல் குரூப் மாட்டுது, அதெல்லாம் கூட சிறற. எனக்கு இதில் யார் நல்லவன் யார் கெட்டவனே புரிய மாட்டுதுடா. அவங்க இது வச்சு தான்டா ஏதாவது போஷிக்கலான் இருந்தாங்க. எனக்கு எனக்கு புரியலடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன். அவங்களே விட்டுருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருப்பாங்கடா. அவங்க பரிதாபப்பட்டு உன் கூட வந்து சேர்ந்து, ஏன்டா டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா உன் பேர். ஆமாம், ஏன்னா அதான் ஸ்னேக் ஐசன் அவர் பாவம் ஹேண்டிகேப்டு, அவர் பேசுகிறதே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடந்துருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் உண்மையாக தப்பு பண்ணலன்னா அவங்களாம் உண்மையாக எதுவும் இல்லாமல் தப்பிச்சிடணும். எனக்கு தெரியல, அவங்களாம் உண்மையாக கஷ்டப்படுறவங்க தான் நான் நினைக்கிறேன். இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கின்னு நியூஸ் எல்லாம் வந்து அவங்களாம் தேவையடையாது. அந்த வார்த்தையை என்ன சொல்ல வச்சிடாது. அதாவது கெட்ட வார்த்தையில் பேசுகிறது கெத்தெல்லாம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறதே வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு தப்புன்னு தான் நினைக்கிறேன். இதில் ஒரு பெரிய ஒரு கிவ் அண்ட் டேக் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து பசங்களோ பெண்களோ யாராவனா இருக்கட்டும், சின்ன பசங்க அடுத்த ஜென்ரேஷன் இது என்ன கருத்து சொல்லி நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்டி போங்க, அதை பற்றி இல்லை. பட் தட்ஸ் த ட்ரூத், யூனோ. கெட்ட வார்த்தை பேசுறது கெத்து கிடையாது, ஜஸ்ட் வெத்து மேன், வெத்து. ஓ மை காட், ஐ ஓ மை காட், இட்ஸ் அ ரைமிங். ஓகே ஓகே, தட்ஸ் அபவுட் இட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லாம் தேவையில்லை, பட் யூ கெட் த பாயிண்ட். அது நம்ம ஸ்டைல் கிடையாது. பேராண்டி, ரொம்ப இங்கிலீஷில் சீரா போடாத, கொஞ்சம் அடைக்கி ஆசி. மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய க்ரியேட்டிவ் ஐடியாஸில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அடிச்சு விட்டு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸை. டேய், எங்கடா உங்க அண்ணன் இவ்வளோ ஸ்டைலா கெத்தா போயிட்டு இருக்காரு, வேற லெவல்ல, எங்கேயும் இல்ல, ஜெயிலுக்கு தான். அண்ணன் யாரு?